Hello friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம விஜி தேவேஷ் சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் சாப்பிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, கத்திரிக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் விஜி தேவேஷ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நோட்டிஃபிகேஷனில் வரனால தான் நாங்கள் எப்போ வீடியோ போடுறோம், என்ன வீடியோ போடுறோம்னு உங்களுக்கு உடனே தெரியும். உங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டும். நம்ம நரம்புகளை வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சளி இருமலை குறைக்க உதவுகிறது. கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளியும் இருமலையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது. முதல் கட்ட சிறுநீர்னால் ஃபஸ்ட்டு ஏற்படுற கற்களை வந்து கரைக்கிறது ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கத்திரிக்காய். வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டை கரப்பு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும் காய்கறிகளுள் ஒன்று தான் இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் சாப்பிட்றனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் வந்து தடுக்க முடியும். அப்படியே வந்தாலும் அதை வந்து குணப்படுத்துறதுக்குமே இந்த கத்திரிக்காய் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. மூளை செயல்களை பாதுகாக்க உதவுகிறது. நம்ம மூளையோட செயல்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கத்திரிக்காயை பிஞ்சாக சாப்பிடுவதே மிகவும் நல்லது. பிஞ்சாக இருக்கும் வேலை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது குறைந்த கலோரி கொண்ட ஒரு காயாகும். இதில் வந்து கலோரி வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிடுவதால் நமக்கு 10 விதமான நன்மைகள் கிடைக்கிறது. கத்திரிக்காய் சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு வந்து 10 விதமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிது. கத்திரிக்காய் பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் இருக்கும். இது வந்து பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் இருக்கும். அப்புறம் வெள்ளை நிறங்கள், அப்புறம் கருப்பு, வெளிர் பச்சை இந்த மாதிரி நிறங்களில் கூட இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடுவதால் வயது முதிர்வை தடுக்கிறது. நம்மளோட வயது முதிர்வை வந்து தடுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கத்திரிக்காய் நம் உடலை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. நம்ம உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுல பெரும்பகு வகிக்கிறது இந்த கத்திரிக்காய். இதில் உள்ள சத்துக்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இதில் இருக்க சத்துக்கள் வந்து நம்ம உடலில் இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கத்திரிக்காய் பச்சை, வெளிர் பச்சை, வெள்ளை மற்றும் ஊதா கலந்த கத்திரி என பல வகைகள் உள்ளன. இந்த மாதிரி கலர்லலாம் கத்திரிக்காய் வந்து நிறையவே இருக்கும். இதயத்தை பராமரிக்க உதவுகிறது. நம்மளோட இதயத்தை வந்து பராமரிக்கவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எடையை குறைக்க உதவுகிறது. நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கத்திரிக்காயில் பொட்டாசியம் குறைந்த அளவு உள்ளது. கத்திரிக்காயில் வந்து பொட்டாசியம் வந்து ரொம்பவுமே கம்மியான அளவு தான் இருக்குது. கத்திரிக்காயில் தனித்துவமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. தனித்துவமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் நிறையவே இருக்குது. கத்திரிக்காய் ஒரு மலிவு விலையில் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி ஆகும். ரொம்பவுமே மலிவாக தான் எங்கேயுமே கிடைக்கும். கத்திரிக்காயெலாம் அவ்வளோ ரேட்லாம் கிடையாது. அதனால் மலிவு நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி தான் இந்த கத்திரிக்காய். வாத நோயை குணப்படுத்த கத்திரிக்காயை பிஞ்சாக சாப்பிடுவதே மிகவும் நல்லது. வாத நோய் இருக்கவங்க அதை குணப்படுத்துறதுக்கு கத்திரிக்காயை வந்து பிஞ்சாக இருக்கமேல அதை சமைச்சு சாப்பிட வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. கத்திரிக்காயில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. கத்திரிக்காயில் வந்து இரும்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளது. வைட்டமின் சி சத்தும் இதில் நிறையவே இருக்குது. கத்திரிக்காயில் போலிக் அமிலம் உள்ளதால் இரத்தத்தில் ஆர்பிசி என இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறது. கத்திரிக்காயில் வந்து போலிக் அமிலம் இருக்கிறனால நம்ம இரத்த சிவப்பணுக்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைவால் ஏற்படும் அனீமியா எனும் இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. நம்ம அனீமியா இரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது.
இதில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளதால் சருமத்தை மென்மையாக வைத்து கொள்ள உதவுகிறது. இதில் வந்து நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம சருமத்தை வந்து எப்பவுமே நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கத்திரிக்காயில் நார்ச்சத்தும் அதிகமாக உள்ளது. இதில் வந்து நார்ச்சத்துமே அதிகமாக இருக்குது. இதில் வைட்டமின் பி சத்தும் உள்ளது. வைட்டமின் பி சத்தும் இதில் இருக்குது. நம் முன்னோர்கள் கத்திரிக்காய் இல்லாமல் சமையலே அவ்வளவாக செய்தது கிடையாது. முன்னாடிலாம் கத்திரிக்காய் இல்லாமல் எந்த சமையலுமே அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. டெய்லி சமைச்சாலும் ஏதாவது ஒரு கத்திரிக்காயில் ஏதாவது பொரியலோ குழம்போ ஏதாவது பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கத்திரிக்காய் தாது உப்புக்கள் நிறைய உள்ளன. கத்திரிக்காயில் வந்து தாது உப்புக்கள் வந்து நிறையவே இருக்குது. கத்திரிக்காயில் வைட்டமின் கே, தாமிரம் மற்றும் மாங்கனீசு உள்ளது. இது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இதில் வந்து வைட்டமின் கே, தாமிரம், மாங்கனீசு இந்த மாதிரி சத்தெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தோலில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. நம்ம தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்குது. செவந்தப்பட்டி கத்திரிக்காய், மணப்பாறை குண்டு கத்திரிக்காய், அண்ணாமலை கத்திரிக்காய், சிவகாசி கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய், செஞ்சியில் பயிரிடப்படும் பச்சை கத்திரிக்காய், வெள்ளை நிறத்தில் காணப்படும் பாளையம் கத்திரிக்காய், பாவனி கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் என பல வகைகள் உண்டு. இத்தனை வகைகள் இருக்குது கத்திரிக்காயில். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு கத்திரிக்காயாக பார்க்கலாம். இதில் போட்டோ நியூட்ரியன்ஸ் இருப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும். இதில் வந்து போட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை கரைக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கொழுப்பை கரைக்கிறதுக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நோய் வாய்ப்பட்டிருக்கும் போது பத்திய உணவில் கத்திரிக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வந்து பத்திய உணவு தான் சாப்பிடுவாங்க. அதில் வந்து கத்திரிக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. கத்திரிக்காய் இல்லாமல் அந்த பத்திய உணவு இருக்காது. ஒரு கப் கத்திரிக்காயில் 35 கலோரிகள் உள்ளன. ஒரு கப் கத்திரிக்காயில் வந்து 35 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. பொதுவாகவே கத்திரிக்காயை குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்புவதில்லை. ஆனால் அதில் மருத்துவ குணங்கள் ஏராளம் உள்ளது. யாருக்குமே கத்திரிக்காய்னால அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் அதில் வந்து மருத்துவ குணங்களும் சத்து பயன்கள் வந்து நிறையவே எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் எல்லாருமே கத்திரிக்காய் சாப்பிட்டு பயனடைங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, கத்திரிக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஏதாவது டவுட்டும் இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.